பிரபல நடிகை வனிதா விஜயகுமார் இவங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பீட்டர் பவுல் என்பவரோட கல்யாணமாச்சு இந்த லாக்டவுன் நேரத்துல நடைபெற்ற இந்த திருமணம் பெரிய லெவல்ல கொண்டாட்டங்கள் இல்லாமல் நண்பர்கள் மற்றும் சில உறவினர்கள் மத்தியில இந்த திருமணம் அவங்களுடைய வீட்டிலே நடந்துச்சு இதற்கிடையில பீட்டர் பாலுடைய முதல் மனைவி எலிசபெத் ஹெலன் சென்னை வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்ல பீட்டர் பால் தன்னை விவாகரத்து செய்யாமல் மறுமணம் செய்து கொண்டதாக புகார் அளிச்சிருந்தாங்க மேலும் அந்த அறிக்கையில தங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் ஏழு ஆண்டுகள் பிரிந்து வாழ்வதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தாங்க இந்த நிகழ்வுக்கு நடிகை வனிதா விஜயகுமார் பதில் அளித்த நிலையில பிரபல நடிகையும் சமூக ஆர்வலருமான லட்சுமி ராமகிருஷ்ணன் தன்னுடைய கருத்தை ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தாங்க அந்த பதிவில் நான் இப்போதுதான் செய்திகளை பார்த்தேன் அந்த மனிதன் ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் பெற்றவர் விவாகரத்தும் செய்யவில்லை நன்கு படித்த ஒருவர் எப்படி இப்படி ஒரு தவறை செய்திருக்க முடியும் அதேபோல ஏன் அந்த முதல் மனைவி இவர்களுடைய திருமணத்தை நிறுத்த முற்படவில்லை அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க இதுக்கு பதில் நடிகை வனிதா விஜயகுமார் இப்போ ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருக்காங்க